Hi friends, in the video, we will talk about TET paper 2 maxims. So, that's why we will talk about the topic of trigonometry. Trigonometry is very important. We will talk about the importance of trigonometry. We will talk about the theoretical sum plus sin theta cos theta. We will talk about the sum. So, we will talk about the model. Okay, this is the sum. Okay, this is the sum. Okay, this is the sum. Okay, trigonometry is the formula. தெரியும் அதில் இருந்து ஒரு ஒரு மூணு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு மூணு ஃபார்முலா மட்டும் இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். ஸோ நம்ம வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, எனக்கு ஃபார்முலா எல்லாமே மறந்து போயிடும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லா சமயம் அட்டன் பண்ணிட முடியும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக என்ன வரும், ரைட் ஆங்கிள் டு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அதாவது அவங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஈஸியாக தெரியும் என்னது, இது வந்துட்டு 90 டிகிரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு இங்கே தீட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோ இந்த ஆங்கிளுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது இது என்ன பகுதி சொல்லுவோம், ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா, ஆப்போசிட் சைடு. இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன சொல்லுவோம், அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஹைபாட்டினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த விஷயமும் வந்து மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி சம்மில் வந்து ஹைபாட்டினஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும். அதே மாதிரி ஒரு மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா. ஓகேங்களா, டேன் தீட்டா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இது ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம், 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம சைன் தீட்டாவுக்கு, காஸ் தீட்டாவுக்கு, டேன் தீட்டாவுக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய காட் தீட்டா, சீக்கன், கொஷிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேனுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, டேனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு சிலர் வந்து இந்த பாக்ஸையே வந்து ரொம்ப ஈஸியாக மெமரி பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஓகே. ஓகேக்கா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மறந்து போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா. ஓகே, ஏன்னா மோஸ்ட்டாக இது தான் யூஸ் பண்ணுவோம். 0 டிகிரி அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டேன் தீட்டாவுக்கு என்ன வேல்யூ, 0. 30 டிகிரிக்கு என்ன வரும் நமக்கு, 1/√3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, 45 டிகிரிக்கு என்ன வரும், 1 வரும். ஓகேங்களா, அதே போல் 60 டிகிரிக்கு என்ன வரும், √3 வரும். 90 டிகிரிக்கு என்ன வரும், இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, வரையறுக்க முடியாதது. இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு செகண்ட் திங். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனில் வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்போம், என்னது, டேன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரரி ஆங்கிள்னா என்னது, ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வரணும், அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரரி ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம சம் பார்க்க போயிடலாம். ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்றகோண அளவானது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜாமெண்ட்ரிலையும் வரும், ட்ரிக்னாமெண்ட்ரிலையும் வரும். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கு பிக்சர், அதாவது டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த சம் அது வந்து எப்படி ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருந்தால் இல்லை ஜாமெண்ட்ரி இருந்தா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதே போல் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நம்ம எப்போவுமே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே வேணாம் அப்படின்னு சொல்லி விடவும் வேணாம், தமிழே வேணாம் அப்படின்னு சொல்லி விடவும் வேணாம். ஓகேங்களா, ஒரு டைம் நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் புரியாத வார்த்தை நம்ம அதில் தெரிஞ்சிக்கலாம், அதில் புரியாத வார்த்தை இதில் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, டக்குன்னு ஒரு வேளை நார்மல் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறதே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் எ டவர் அண்ட் The length of its shade is √3:1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Then the angle of
elevation of the sum has measure அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற கோணத்தை தான் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான சொல்யூஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே போல் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாவே பேஸ். ஓகேங்களா? இந்த பேஸ் வந்து நம்ம போட்டுக்குவோம். அதே இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கோபுரத்தின் உயரத்து இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருக்கும் கோபுரம் அப்படிங்கிறது? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோபுரம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க? இப்போ க்வெஸ்சன் ஆக்சுவலி தெரில, அதுக்காக வந்து நான் காமிக்கிறேன். ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும். ஓகேங்களா? நிழல் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இந்த சைடு சாயுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்துட்டு நமக்கு சாயுது. இதோட நிழல் வந்து இங்கே கீழே தானே, தரையில் தானே தெரியும், இது வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம இதை என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த நிழல் வந்து இப்போ நமக்கு வந்து ஹைபாட்டினஸ் பார்ட்டு கிடச்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரைட்டாங்கிள்டு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ரைட்டாங்கிள்டு ட்ரையாங்கிள் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சைடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற கோணம் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? சூரியனை காணும் ஏற்ற கோண அளவானது. ஏற்ற கோணம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்குற மாதிரி தானே இருக்குது, இறங்குற அளவு தான் தெரியும். இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற கோணம் நான் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிறோம். க்வெஸ்சனில் ஆக்சுவலி கொடுக்கல, பட் நான் வந்துட்டு தீட்டான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா, சைடு வந்து ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஆப்போசிட் சைடு இல்லையா, இது பக்கத்துலேயே இருக்கிறது என்னன்னு சொன்னோம், அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இது வந்துட்டு ஹைபாட்டினஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற அளவு என்னது? √3:1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த √3:1 நம்ம எப்படியும் ரைட் பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம படித்தது தான் √3/1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அதாவது ஈஸ்ட்டுங்கிறத √1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு டேன் தீட்டாவுக்கு என்ன பார்த்துருக்குறோம், டேன் தீட்டானா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடா, அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூசன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன், டேன் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் நேர் ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் தானே ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறோம், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் தான் மேலே வரும், அட்ஜசன்ட் தான் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னது? √3. அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது வேல்யூ என்னது? 1. அவ்வளோதான். சரிங்களா? அதாவது சம் போட்டுட்டோம், அதாவது சம் போடுறதுக்கு இந்த பிக்சர் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி சம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னது? ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடுக்கு என்ன சொன்னோம்? √3/1. √3/1 நான் என்னென்னு ரைட் பண்ணலாம்? √3 ரைட் பண்ணலாம். அப்போது டேன் தீட்டாவுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்குது? √3 கிடச்சிருக்கு. எப்போ வந்து டேன் தீட்டாவுக்கு வந்து √3 கிடைக்கும், எந்த டிகிரியில்? 0 டிகிரியிலையா, 30 டிகிரியிலையா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 60 டிகிரியில் கிடச்சிருக்குது. எத்தனை டிகிரியில்? 60 டிகிரியில். ஓகே, அப்போ நமக்கான ஆன்சர் என்னது? டி ஆப்ஷன் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.